நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தேதி மார்ச் 20, ஹோலி பண்டிகை. இந்த பண்டிகை எதன் காரணமாக கொண்டாடப்படுதுன்ற கதைகளை பற்றியும் இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்றத பற்றினா இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கான காரணம் 3 கதைகளாக சொல்லப்படுது. ஒன்று வந்து சிவன் பார்வதி அவங்கள பற்றி இருக்குது, இன்னொரு கதை வந்து கண்ணன் ராதா அவங்கள பற்றி இருக்குது, இன்னும் நிறைய பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதன் அவருடைய கதைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கதை தான் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோலி பண்டிகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து ஒரு கலர் சாயம் கலந்த ஒரு தண்ணியை வந்து மற்றவங்க மேலே அடிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா கலர் பொடியை வந்து தூவுறாங்க, தங்களோட அன்பை பரிமாறுறாங்க, மேலும் அது சம்மந்தமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்படி இந்த ஹோலி பண்டிகை பரவலாக கொண்டாடப்படுது. ஹோலி அப்படின்னாலே இந்த கலர் பொடிகளுக்கு தான் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே போவோம். முதல் கதை பக்த பிரகலாதன் அவர்களுடைய கதை. பக்த பிரகலாதன் அவர்களுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்ய கசுபு அப்படின்ற ஒரு அசுரன். இந்த அசுரனுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு வரம் கிடச்சிருது, அவன் தவம் இருந்து ஒரு வரம் வாங்கிடுறான். அதன்படி சாகா வரம் அப்படின்றது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்கல்ல, புராண கதைகளில் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். ஆனால் இவனை கொல்றது வந்து ஒரு சாதாரணமாக கொல்ல முடியாத மாதிரி, அதாவது மனிதர்களும் கொல்ல முடியாது, மிருகங்களாலும் கொல்ல முடியாது, வீட்லேயும் கொல்ல முடியாது, வெளியும் கொல்ல முடியாது, இரவுலையும் கொள்ள முடியாது, பகல்லையும் கொள்ள முடியாது, ஆகாயத்திலையும் கொள்ள முடியாது, மண்ணிலையும் கொள்ள முடியாது, இந்த மாதிரியான ஒரு வரம் வாங்கிட்டு தன்னை கொள்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் தான் கடவுள், தன்னை தான் எல்லாரும் வழிபடணும் அப்படின்ற ஒரு அசுரத்தனமான ஒரு அராஜகமான ஆட்சியை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் பக்த பிரகலாதன் அவருடைய மகன் வந்து எல்லாரையுமே தன்னை கடவுளாக கும்பிட சொல்கிற அவருடைய பிள்ளை விஷ்ணுவினுடைய மிகச்சிறந்த பக்தராக வளர்றாரு. அந்த சமயத்தில் கோபம் வந்து தன்னோட பிள்ளையவே வந்து கொல்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணுறாரு இந்த இரண்யகசிபு. அவரை வந்து கொடிய நஞ்சு இருக்கக்கூடிய பாம்புகளோடு சேர்த்து அடைச்சி வைக்கிறார் ஒரு ரூமில், இன்னொரு பக்கம் யானையை விட்டு கொல்ல பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் வந்து டைரெக்டாக விஷத்தையே வந்து பிரகலாதன் அவர்களுக்கு கொடுக்குறாரு, ஆனால் அது அவருக்கு தேனாக மாறிடுது. இவர் முயற்சி பண்ண எந்த ஒரு முயற்சியிலையுமே பிரகலாதன் அவர்களை வந்து கொல்ல முடியல. கடைசியாக இரண்யகசிபு ஒரு முடிவெடுக்கிறாரு. அந்த இரண்யகசிபுவினுடைய தங்கை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோலிகா அப்படின்ற ஒரு அரக்கி. அந்த அரக்கிக்கு இருக்க பவர் என்ன அப்படின்னா அவங்க வந்து தீயில் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க எரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்ற பவர். அப்போ உடனே ஒரு பிளான் பண்ணி தீயில் வந்து அந்த அரக்கி கூட சேர்த்து பிரகலாதனையும் உட்கார வைக்கிறாங்க. அந்த தீயில் வந்து பிரகலாதன் எரிஞ்சு செத்து போயிடட்டும், நீ மட்டும் வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் விஷ்ணுவினுடைய கிருபையால் பிரகலாதன் அவர்கள் வந்து தப்பிச்சு வந்துட்டதாகவும் அவங்க இறந்து போயிடுறாங்க, அந்த அரக்கி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதே இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த தீயில் எரியாமல் இருக்கிற பவருக்கு வந்து அவங்க ஒரு ஷால் மாதிரி மேலே ஒரு துப்பட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வச்சுருந்தாங்க. அது வந்து விஷ்ணுவினுடைய கிருபையில் வந்து அவங்க அந்த ஷால் வந்து தீ எரிய ஆரம்பிக்கும் போது பிரகலாதன் அவர்களை மூடிடுச்சு, அவங்க வந்து எரிஞ்சிட்டாங்க, அதனால பிரகலாதன் அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஷ்ணுவே வந்து நேரடியாக ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. மனித உடம்பும் சிங்கத்தினுடைய முகமும் வைத்து, அதான் நரசிம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க, நரசிங்க வடிவம். அந்த அவதாரத்தை எடுத்து இரண்யகசிப பகல்லையும் இல்லாமல் ராத்திரியும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலையும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வீட்டினுடைய தாழ்வாரத்தில் ஆகாயத்திலையும் இல்லாமல் மண்ணிலையும் இல்லாமல் தன்னோட மடியில் வச்சு இன்னொரு வரமும் அவருக்கு இருந்தது. எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தி அவரை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த வித ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய நிகங்களால் அவருடைய உடலை பிச்சு குடலை உருவி அவரை வந்து கொலை பண்ணார். இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த கதையில் அந்த பிரகலாதன் அவர்களை வந்து ஹோலிகா அப்படின்ற அரக்கி வந்து தீயில் கூட்டி போனாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை முக்கியமாக வச்சு தான் அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அதே மாதிரியே ஹோலி பண்டிகைக்கு முத நாள் ஹோலிகா தகனம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியும் கொண்டாடப்படுது. அதன்படி அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா தீ மூட்டி அதில் வந்து ஹோலிகா மாதிரி அவங்க எரியிற மாதிரியான சில விஷயங்களையும் நிகழ்த்துறாங்க. இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் ராதா அவங்களுடைய லவ், அவங்களோட இதை மையப்படுத்தி கண்ணன் வந்து அவர் தான் கருப்பாக இருக்கதாகவும் ராதை வந்து ரொம்ப சிவப்பாக இருக்கதாகவும் அவங்களுடைய அம்மா கிட்ட முறையிட்டதுனால அவங்க அம்மா வந்து ராதைக்கு வந்து வண்ணங்களை பூசி விட்டு அவங்கள கருப்பாக்கின மாதிரியான ஒரு கதை இருக்கு. அதன் காரணமாகவும் இந்த ஹோலி வந்து கொண்டாடப்படுது. கண்ணன் பிறந்து வளர்ந்த விருந்தாவனத்திலிருந்து மதுரால இருந்து தான் இது வந்து பரவலாயிருக்கு, கண்ணன் தான் இந்த விழாவே பெருசாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கதை நம்பப்படுது. கண்ணன் ராதை அவங்களுடைய கதையை மையமாக வச்சு இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறவங்க அந்த ஹோலி பண்டிகையை கிட்டத்தட்ட 16 நாட்கள் விழாவாக கொண்டாடுறாங்க. அரங்க பஞ்சமி அதாவது பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அரங்க பஞ்சமின்ற நாள் வரைக்கும் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. பொதுவாக இந்த ஹோலி பண்டிகை ஆங்கில மாதத்தில் பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்திலேயோ அல்லது மார்ச் மாதத்திலேயோ வரும், தமிழ் மாதத்தில் வந்து பங்குனி மாதத்தில் தான் வருது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எந்த பௌர்ணமி என்னைக்கோ அன்னைக்கு தான் அந்த ஹோலி பண்டிகை வந்து பெருசாக கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய அந்த பங்குனி பௌர்ணமியை வந்து பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக இந்த பங்குனி உத்தர திருவிழா வந்து கொண்டாடப்படும். அங்கே காவடியெலாம் எடுத்துகிட்டு போவாங்க முருகனுக்கு இந்த சமயத்தில் தான். இப்போது ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு மூணாவதாக நம்பப்படக்கூடிய இன்னொரு கதை காமதேவன் அவர்களை மையமாக வச்ச புராண கதைன்னு சொல்லலாம்.
சிவபெருமான் தவம் இருக்கும்போது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்வதி தேவி முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக காமதேவன் கிட்ட உதவி நாடியிருக்காங்க. காமதேவன் அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் கோவப்பட்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்ததில் அதிலிருந்து வந்த நெருப்பில் வந்து காமதேவன் உயிரிழந்திருக்காரு. அதன் பிறகு காமதேவன் அவர்களுடைய மனைவி ரதி வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டியிருக்காங்க, என்னுடைய கணவன் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க, அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு கண்டிஷனோட உயிர் கொடுத்துருக்காரு. அவங்க வந்து உள்ளத்தால் மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்த முடியுன்ற மாதிரியும், உடல் வழி காமத்தை வெளிப்படுத்த முடியாத மாதிரியான அருவ உருவம் சொல்லப்படக்கூடிய ஒரு உருவத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கதையவும் ஹோலி பண்டிகைக்கு ஒரு ஆதாரமாக வச்சு ஒரு சிலர் ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. சிவபெருமான் அவர்களுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த நெருப்பை மையமாக வச்சு ஹோலி பெருந்தி அப்படின்ற பேரில் இதை கொண்டாடுறாங்க. எப்பவுமே எந்த ஒரு பண்டிகைனாலும் அந்த பண்டிகையில் ஏதாவது ஒரு தின்பண்டம் ஸ்வீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஹோலி பண்டிகையிலையும் வட இந்தியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஸ்வீட்ஸோட பேர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் புரண் போலி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் வந்து பண்ணுறாங்க. இன்னும் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பல்லார் அப்படின்ற ஒரு உணவுப் பொருளை வந்து இந்த ஹோலி பண்டிகை ஸ்பெஷலாக தயார் பண்ணுறாங்க. கோயா மற்றும் சுகர் சிரப் வச்சு தயாரிக்கிறது தான் கேஸ்வானி அப்படின்ற ஒரு உணவுப் பொருள். கஞ்சிவடா அப்படின்ற உணவுப் பொருள் மனிதனுடைய இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுகிற மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு இருக்கு. வட இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு பகுதிகளிலும் அவங்கவுங்க பழக்கப்படுத்தின பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறாங்க. நார்த் ஈஸ்ட் சைடு போயிட்டோன்னா பெங்காலிஸ்லாம் வந்து எப்படி இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கறி அவங்களுடைய அந்த சாப்பாட்டில் வந்து மட்டன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளாக மாறிடுது. மட்டன் மற்றும் தேராதூன் ரைஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆரம்ப காலத்தில். இப்போ வந்து அதோட ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ மட்டன் பிரியாணியாக மாறி இருக்கு. இந்த ஹோலி பண்டிகை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, சென்னையில் சவுகார்பேட்டையில் இந்த ஹோலி பண்டிகை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹோலி பண்டிகை ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய ஆசைக்காக, ஒரு இச்சை அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த காரணத்துக்காக தவறாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அநாகரிகமான செயல்கள்லையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஹோலி பண்டிகையில் கலர் பூசிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு செயல். அதை பயன்படுத்திக்கிட்டு பெண்கள் மீது தவறான இடத்துல கை வச்சு கலரை பூசி விடுறது, அவங்க மேலே சாய தண்ணி அவங்களோட விருப்பமே இல்லாமல் அவங்க ஒதுங்கி போனாலும் அவங்க மேலே வீம்புகுனே ஊத்துறது, இந்த மாதிரி அநாகரிகமான செயல்கள்லையும் பலர் ஈடுபட்டு தான் இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேல லவ்லாம் இருக்கக்கூடாது, ஒன்று கல்யாணம் பண்ணுங்க இல்லை பிரதர் சிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு குரூப் வந்து இந்த ஹோலி பண்டிகையிலையும் இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கக்கூடிய சிலர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் போலீஸார் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மக்களை பாதுகாத்து நல்ல முறையில் இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு பாதுகாப்பு அளிக்கணுன்ற கோரிக்கையை இங்கே முன் வச்சுக்கிறோம். இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சு ஹோலி பண்டிகை எப்படிலாம் கொண்டாடுறாங்க, இன்னும் ஏதாவது நம்ம விட்டு போன ஸ்வீட்ஸ் இந்த பொருள்லாம் இதில் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.